நானி எங்க போயிட்டு வரீங்க? நீ கம்பெனிக்கு லீவ் போட்டீங்கன்னு சிவா சொன்னாப்ல. ஆமா சார், நான் சொன்னல்ல ஹாஸ்பிடலுக்கு பணம் கட்டணும்னு, அதான் லீவு. அங்கதான் சார் போயிட்டு வரேன். ஓ, பணம் கட்டியாச்சா? ஆமா சார், கட்டிட்டேன். நான் இப்பதான் போய் கட்டிட்டு வரேன். எங்க பணம் எப்படி ரெடி பண்ணீங்க? யார்கிட்ட வாங்கினீங்க? சிவா சார் கிட்ட தான் சார் வாங்கினேன். சிவாட்டையா? ஏன் சார், அவர்கிட்ட வாங்கினா என்ன? இல்ல, உங்களுக்கும் அவருக்கும் தான் நல்ல ரேப்போ கிடையாது. அவர்கிட்ட போய் எப்படி பணத்தை கேட்டீங்க யோசிச்சேன். உயிர் போற நிலைமையில யார்கிட்ட பணம் கேட்டா என்ன சார்? என்னோட நிலைமை தெரிஞ்சு, என்னோட தேவை தெரிஞ்சு, யார் பணம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்க தயார். சரி, இப்ப உங்க அக்கா வீட்டுக்காருக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா தான் சார் இருக்கு. அவருக்கு என்னங்க? லிவர் ப்ராப்ளம். ஏற்கனவே ஒரு தடவை நிலைமை ரொம்ப மோசமாயி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாச்சு. இப்ப மறுபடியும் சரியில்லாம ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சம்பாதிச்சு, குடும்ப செலவுக்கு சம்பாதிச்சு என் பாடு ரொம்ப கஷ்டம் சார். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கடன் வாங்கி, குடும்ப செலவுக்கு என் சம்பளம் இப்படியே ஓடிட்டு இருக்கு சார். இது நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க வீட்டுல யாரா இருக்கீங்க? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்க ஃபேமிலி பத்தி தானே கேக்குறோம். ஏதோ தெருல போற உங்க ஃபேமிலி பத்தி கேக்குற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இல்லங்க, உங்க அம்மா இருக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா மெய்யர் என்கிட்ட வந்து பேசும்போது உங்க அம்மாட்டே நான் போன்ல பேசியிருக்கேன். அப்புறம் ஒரு தடவை திருச்சிக்கு உங்க கூட வந்திருக்கேன். அன்றைக்கு தான் பொண்ணு பார்க்க வர போறாங்க. உங்க அக்கா விட அங்க இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அக்காவோட புருஷன் தானா இந்த மாமா உடம்பு சரியில்லாம இருக்கிறவரு? சாரிங்க, என்ன என்னடா அது, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது மாத்தி மாத்தி கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல சார். திருச்சியில இருக்கிறது என் பெரியம்மா பொண்ணு, உடம்பு சரியில்லாம இருக்கிறது என் கூட பிறந்த அக்காவோட புருஷன். எங்களுக்கு அப்பா இல்ல சார். எங்க வீட்டுல அம்மா, அக்கா, அக்கா புருஷன், அவ்வளவுதான். எங்க அக்கா புருஷன் அவரு வேலைக்கு போய் தான் எங்களை பாத்துட்டு இருந்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் வீட்டுல சம்பாத்தியமே இல்லாம போச்சு. அந்த நிலைமையில தான் நான் வேலைக்கே வந்தேன். நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே என் குடும்பத்துக்காக தான் செலவழிக்கிறேன். என் குடும்பத்தை நான் தான் சார் பாத்துக்கிறேன். என் அக்கா புருஷன் வைத்திய செலவுக்காக என் சக்தியை மீறி கடன் வாங்கிட்டேன். இன்னும் வாங்கிட்டு தான் சார் இருக்கேன். எங்க அக்கா புருஷனுக்கு உடம்பு சரியாகல, நான் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதும் நிக்கல. வியாதி கடன் ரெண்டும் வளர்ந்துகிட்டே தான் சார் போகுது. சாவி கொடுத்துட்டு போயிருக்கலாம்லம்மா. நான் வீட்டை சுத்தம் பண்ணிருப்பேன், வீட்டுக்காரம்மா சுத்தம் பண்ண வேற சொல்றாங்க. இப்பவே மணி 7 ஆகுது, நான் வேற 5-6 தடவை வந்து போயிட்டேன். சாவியை கொடுமா, நான் போய் சுத்தம் பண்றேன். கஷ்டத்துல இருக்கீங்களா நீங்க? ஆமா சார், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், வாங்கின கடன் எல்லாமே வைத்திய செலவுக்கு தான் போகுது. கடன் மேல மேல அதிகமாயிட்டே தான் போகுது. நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல சார். என்ன போல் வாழ்க்கை, வாழ்க்கையில நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும், பணம் பணம் நினைச்சா இப்படிதான் நடக்கும். நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல காஜா. ஆனா நானும் அப்படி இருந்தவதான். பண தேவைன்னு வரும்போது யாரா இருந்தாலும் மாறத்தை செய்வாங்க. என்ன தில்லா, நான் இப்படிதான் சொல்லிட்டு போறேன் பாத்தியானாவ. ஹாஸ்பிடல்ல பணம் கட்டின பில்ரா விட்டு பேட்டாப்ல கொண்டே கொடுத்துட்டு வா. அப்படியே நான் வில்லு அப்படியே பார்த்தேன், எங்கட்டே இருக்கட்டும் போ. உனக்கு எதுக்குடாது அண்ணே? சிறு திரும்பு பல் குத்த உதவும், இத நானே வச்சுக்கிறேன். இதெல்லாம் புத்திசாலி தான் தெரியும். நீ மக்கு போயிட்டே இரு, போ. சே, போறா. ஹலோ, சொல்லுங்க சார். நானி, நீ டக்குன்னு ஒரு காரியம் பண்ணும். என்ன சார்? அந்த கோபி பக்கத்துல நீ படுத்திருக்க மாதிரி உன் மொபைல்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடணும். ஹலோ ஹலோ நானி, ஹலோ. லைன்ல தான் சார் இருக்க. லைன்ல தான் இருக்குன்ற, கேட்டதுக்கு பதிலே காணாமே. இல்ல சார், அது வந்து என்ன வந்து போய் நிக்கிற, இதெல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு தானே கூட்டம் வந்தோம். சரின்னு சொல்லிதானே இங்க வந்த? என்ன யோசிக்கிற, பணம் வாங்கும் போது மட்டும் யோசிக்காம வாங்க தெரியுதுல? நான் செய்யற வேலைக்கு தானே பணம் கொடுக்குறீங்க, சும்மாவா கொடுக்குறீங்கன்னு அதிகாரமா கேட்டில்ல? அதெல்லாம் கேட்க தெரியுதுல? உனக்கு பணம் கொடுத்தது இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான். செய்யி
செய்ய மாட்டேன்னு சொல்லல சார். செய்றேன், ஆனா உடனே எப்படி? நீ பணம் கேட்கும் உடனே வேணும் கேக்குறீல, அதே மாதிரி ஒழுங்கா இந்த வேலையை உடனே பார்த்து கொடு. சரி சார், என்னைக்கு பண்ற? நீங்க என்ன பண்ணனும் சொல்லுங்க சார். அது ரொம்ப சிம்பிள். கோபி வீட்டுல நிலவரம் எப்படி இருக்குன்னு நோட்டம் பாத்துக்கோ. அவங்க நல்லா அசந்து தூங்கும் போது நைஸா உள்ள போய் அவன் பக்கத்துல நெருக்கமா படுத்துக்கிட்டு உன் மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்துரு. அவன் பாட்டு நல்லா படுத்து தூங்கட்டும். நீ எந்திரிச்சு வந்து அந்த போட்டோ உடனே எனக்கு அனுப்பி. சரி சார், பண்றேன். இத பாரு, இந்நேரம் அவன் நல்லா தூங்கியிருப்பான், நீ இப்பயே போ. போறேன் சார், போய் முடிச்சுட்டு போன் பண்றேன். சரி, இத பாரு, உன் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரம் வேலையை முடிச்சிரு. சரி சார். எடுத்துட்டியா? என்ன சார், போட்டோ எடுக்க முடியல. என்னது எடுக்க முடியலையா? நீ ட்ரை பண்ணியா இல்லையா? நானி என்ன சார், இங்க கோபி சார் இல்ல, காஜாவும் அவரும் சினிமாக்கு போயிருக்காங்களா? அப்படியா? சரி சார், இத பார், நைட் ஷோ பாத்துட்டு வந்து அவன் விடியற வரைக்கும் அசந்து தூங்குவான். அந்த நேரம் போய் நீ எப்படியாவது போட்டோ எடுத்துரு. நானி நீ எப்படியாவது நாளை காலையிலுக்குள்ள போட்டோ எடுத்தே ஆகணும். என்ன புரியுதா? சரி சார், நான் எடுத்துடுறேன். சரி, நான் வச்சறேன். ஏண்டி என்னமோ காக்கா வந்து கொத்திட்டு போற மாதிரி காவலுக்கு இருக்கிற? இதெல்லாம் வீட்டுக்குள்ளதான இருக்குது, எங்கடி போப்பது? யாருங்கண்டா அசந்த நேரத்துல இங்க உள்ளவங்க வாய்க்குள்ள பேச்சுனா? தின்ன என்ன தின்னடி, அதுதானே கொண்டு வந்த? முதல்ல எங்க அண்ணன், அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். அதுக்கு அண்ணன் வர வரைக்கும் இப்படியே காவல் கத்துட்டு இருப்பியாக்கும். எனக்கு என்ன பேச்சு பேசுறான்? அண்ணே இதெல்லாம் பார்த்து இதுல இருந்து எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாத்துக்கும். ஓஹோ, இந்த கோவில்ல சாமிக்கு படையல் போட்டதுக்கு அப்புறம் மிச்சத்தெல்லாம் பிரசாதம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடுக்கறாங்களே, அந்த மாதிரியா? அது எப்படியாப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, அண்ணனுக்கு கொண்டு வந்த, எதுக்கு இந்த கடையை வச்சுட்டு வந்துட்டு இருக்க? அண்ணனு கொண்டு வந்தா அண்ணனு கொடுக்க வேண்டியதுதானே. பிரசாத் தான் வீட்டுல இல்லைங்களே. எங்க போயிருக்கான்? அவன் அவன் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக திருச்சி வரைக்கும் போயிருக்கானா. இன்னைக்கு நைட் அங்க தங்கிட்டு நாளைக்கு தான் வரதா சொல்லிட்டு போயிருக்கான். சுத்தம். சரி, ஒரு பாயத்துல அணை கொண்டு வந்து போடு. மகேஷ் இங்க படுத்துக்கிட்டே அந்த பட்சணத்தெல்லாம் பாதுகாக்கட்டும். ஆனா பலகார வாசனைக்கு எலி வருமே. நாம கை வைக்க முடியாத பலகாரத்துல எலி வாய வைக்குமே. வாயில பெனாயில ஊத்த. ஏ வாயில பெனாயில ஊத்துறதெல்லாம் இருக்கட்டும், எலி வாயில ஊத்தணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். அப்ப ராத்திரி நீ தூங்க மாட்டேன். எங்க அண்ணன் கையில இதை ஒப்படைக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அப்படி எதுக்கு இந்த பலகாரத்தை பாதுகாக்கிற? எதுக்கு திடீர்னு அண்ணனுக்கு இந்த பலகாரம் எல்லாம்? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? அண்ணனோட லாட்டரி பணம் அவரோட அக்கௌண்ட்ல வந்துருச்சுலப்பா.
அத கொண்டாடத்தா? பணம் வந்தத கொண்டாடுறதுக்காக தான் இந்த பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்க இல்ல? ஆமாப்பா, சும்மா வா. 5 கோடிப்பா, நம்ம வம்சத்திலேயே முதல் கோடீஸ்வரர் அண்ணன் தானே, அத கொண்டாட வேண்டாமா? ஏன் மகேஷ், ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், 27 வருஷம் காணாம போன உங்க அண்ணன் திரும்பி வந்தானே, அன்னைக்கு இந்த பலகாரம் பண்ணி கொண்டு வந்தியா? சபாசு, அருமையான கேள்வி கேட்டீங்க சார், சூப்பர் சார், கை கொடுங்க. இவன் சும்மா ரியா, எரிச்சு முட்டாத. கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கீங்களா? ஏன் மகேஷ், நான் கேக்குறேன், காணாம போன உங்க அண்ணன் திரும்பி வந்தப்ப செய்யாத இந்த பலகாரத்தை இதுவரை நீ காணாத பணம் வந்த உடனே செஞ்சு கொண்டு வரிய, அப்ப என்ன அர்த்தம்? அண்ணனை விட பணம் தான் முக்கியம் இல்லையா? சும்மா ஏதாவது பேசாதீங்கப்பா. இப்ப என்ன, நான் பலகாரத்தை பண்ணி கொண்டு வந்து படத்துக்கா ஊட்ட போறேன்? எங்க அண்ணனுக்கு தானே ஊட்ட போறேன். ஊட்டி பாரு, அண்ணன் கொண்டு வந்த பணத்துக்கு இந்த பலகாரத்தை ஊட்டி பாரு, திங்குதான்னு பாப்போம். ஐயோ, நல்ல நல்ல கேள்வியா கேக்குறாரு. மகேஷ், யோசிக்க மாட்டியா? அண்ணனுக்கு பணம் வந்த உடனே இப்படி எல்லாம் செய்யறமே, நீ யோசிக்க மாட்டியா? நீ யோசிக்காட்டி மத்தவங்க யோசிப்பாங்க இல்ல? மத்தவங்க யோசிக்கிறது இருக்கட்டும், உங்க அண்ணன் யோசிப்பாங்கல்ல? உன்னை பத்தி என்ன நினைப்பான்? பணத்துக்காக தங்கச்சி இப்படி எல்லாம் செய்யுதுன்னு உன்னை பத்தி கேவலமா நினைக்க மாட்டான். அப்படி என்ன உனக்கு பணத்தை ஆசை? ஆமா, மத்தவங்கள பணம் இல்லாம கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்கிற மாதிரி தான். அது பாரு மகேஷ், உன்னை கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடி நான் சொல்லல, ஏன் இப்படி பறக்கா வெட்டி மாதிரி கேவலமா பணத்துக்காக அலையறாரு? அண்ணனை அடையாளம் தெரியாது, அண்ணனோட பணம் அடையாளம் தெரியும். என்னது இது? கோபி பணம் தந்த வரைக்கும் கோபி தான் அண்ணன், பிரசாத் வந்து குப்ப கூட இல்ல. இப்ப பிரசாத் பணம் தந்தா கோபி குப்ப கூட இல்ல. நல்ல புத்தி இல்ல மகேஷ். இதெல்லாம் இன்னைக்கு கச்சேரிய இத்தோட நிறுத்திக்கோங்க. என்ன சொல்லணும்? ஏய், எல்லாத்தையும் எடுத்தாடி ராணி, நீ போய் பிள்ளைக்கு வா. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். எங்க அண்ணன் இல்லைன்னதும் என் வீட்டுக்காரு போனப்பவே நானும் சேர்ந்து போயிட்டு இருக்கணும். இது என் கையில கொடு. ஏய், ஆட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்தா. ஏய், ஐயோ, என்னைக்கு தான் பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருக்க. ஆட்டோ காசு கொடுத்துருப்போமா? வந்து தரையா. ஏங்க, ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு கொடுங்க? கொடுக்க சொன்னா என்ன எதுன்னு கேக்குறீங்க? ஏய், ஆட்டத்துக்கு மொத்த காசு செலவு பண்ணிட்டு வெறும் 120 ரூபாய் பேங்க்ல வச்சுட்டு உட்காந்துருக்கேன், அதையும் கொடுத்துட்டு என்ன பண்றது? தேவை இருக்கு போய் தானே கேக்குறேன். கொடுங்க, ஆட்டோ கொடுக்கணும். ஆட்டோ கொடுக்கணுமா? நீ ஆட்டோல வந்தியா? அப்ப நீ அடி நடந்து வர வேண்டியது. நீ அத்தனை சமயம் தூக்கிட்டு புள்ளையும் தூக்கிட்டு எப்படிங்க வர்றது? ஏமா, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? காசு கொடுமா, நான் கிளம்புறேன். குடி. என்னங்க டக்குன்னு வந்து சாமான் எல்லாம் இறங்குங்க, நான் போனோம். ஏங்க, கொஞ்சம் வரீங்களா? சரி, நான் வரமாட்டேன். உனக்கு பொருள் வேணா நீ போய் இறக்கிக்க, இல்ல ஆட்டோடய போனா போகட்டும், என்ன கூப்பிடாத. இங்கிட்டு காசை போட்டு மேல்வழிக்கு பண்ண எல்லாத்தையும் ஆட்டோவோட போட்டுன்னு சொல்றீங்க? பேசுறாரு பேச்சு, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம உட்காந்துக்கிட்டு சொட்டாம பேச வேண்டியது. ஏமா, சீக்கிரமா இறியா வர்றேன், இறங்கு பாண்டி. ஏங்க, இம்பிட்டு இதை தூக்கிட்டு வர்றேன், நீங்க பாட்டுக்கு பேசாம உட்காந்துருக்கீங்க. வந்து தூக்க தான் வரல, இறக்கியாச்சு விடலாம்ல, குறைஞ்சா போயிருவீங்க. அப்படியே ஏறி விழுச்சே நோய், எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வரப்ப? தூக்கிட்டு வராம எல்லாம் தின்னு தீக்கிட்டுன்னு அங்கேயே வச்சுட்டு வர சொல்றீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் எங்க அண்ணனுக்காக நான் செஞ்சது. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரா பார்த்து மத்தவங்களுக்கு கொடுத்தா கொடுக்கட்டும், அது வரைக்கும் இத பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆமா, பெரிய பொறுப்பு. ஏண்டி இந்த வேலையை செய்யறதுக்கு என் கையில இருக்க கடைசி காசு வரைக்கும் புடுங்கிட்டு போயிட்டேன், மொத்த காசு காலியாயி போச்சு. ஒரு பைசா பாக்கி இல்லாம நான் கொண்டு வந்த காசை பூரா வெளிச்சு எடுத்துட்டியாடி. நம்ம பிள்ளைக்கு உடம்பு முடியலனா வெளியில கூட்டி போய் காட்டுறது காசு வச்சிருக்கியாடி. வாயை கழுவுங்க, நல்ல வார்த்தை வராத உங்களுக்கு. நெருப்புனா வாயை சுட்டுருமா?
ஒரு உதாரணத்துக்கு சொன்னா அது அப்படியே உண்மையா நடந்துருமா? அதுக்காக புள்ளையவா உதாரணத்துக்கு சொல்லுவீங்க? சரி புள்ளைய சொல்லல, நான் என்னையே சொல்லிக்கிறேன்டி. வெளியில போறேன், ஒரு ஆக்சிடென்டா என் படுக்கையில விழுந்துடுறேன், மருத்துவ செலவு பண்ணது காசு வச்சிருக்கே நீ. நான் படுத்துக்கிட்டாதாங்க பிரச்சனை, நீங்க படுத்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னா நான் என் கண்டங்கிட்ட போய் அழுது காசை வாங்கிருவேன். நீங்க வாங்க முடியுமா அந்த மாதிரி? அதுக்கெல்லாம் மகேஷ் மாதிரி வாய் சாமர்த்திய வேணுங்க. மங்குனி மாதிரி இருந்தா மாங்காய் கீத்து கூட கிடைக்காது உங்களுக்கு. வாய மூடு சொல்லிட்டேன். என்னமோ உங்க அண்ணன் உன் கைக்குள்ள இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அந்த மனுஷன் வீட்டுல இருக்காரா இல்லையா, எப்ப வருவாரு போவாரு கூட உனக்கு தெரியவே இல்ல. ஒரு ஆதாரம் மூலமா என்ன நம்பிக்கை அது? நம்புறன்னு வந்ததுக்கு அப்புறம் எதுக்குங்க ஆதாரம்? நான் எங்க அண்ணனை நம்புறேன், அதுக்கு மேல ஜோசியரை நம்புறேன். அவங்க ரெண்டு பேரும் என்ன கை தூக்கி விடுவாங்க. நீங்க என்ன நம்புங்க, நான் உங்களை கை தூக்கி விடுறேன். ஆமா ஆமா, உன்னை நம்புனா அந்த ரோட்ல போய் பிச்சை தான் எடுக்கணும். சொல்றிய எங்க நம்ம பணம் தருவாரு, எங்க நம்ம பணம் தருவாருன்னு. உங்க அண்ணன் பணம் தரணும்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் ஒரு பைசா கொடுத்துருப்பாருடைய அவரு. உங்க அண்ணன் பணம் தர்ற வரைக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் காத்துக்கிட்டு இருப்பானே. அவன் கொடுத்த தவணை நாளெல்லாம் முடிய போகுது. 2 மாசத்து டியூவை கட்டு, உன் காரை விற்காம நிறுத்தி வைக்கிறேன். 4 மாசத்து டியூவை கட்டு, காரை உனக்கு திருப்பி தரேன்னு சொன்னான். டியூவை கட்டலாமனு கஷ்டப்பட்டு ஒழுங்கா கூட சாப்பிடாம பணத்தை 2 டியூவுக்கு சேர்த்து வச்சா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே நல்ல மொட்டை அடிச்சுட்டே. ஆறுபட கோயில போய் மொட்டை அடிக்கிறேன் சொல்லிவிட்டு இங்க இருக்கிற அதுத்த முறுக்கு சுடுறதுக்காக என் கையில இருந்த மொத்த காசையும் மொட்டை அடிச்சுட்டேடி. இந்த சுட்டு வச்சிருக்க முறுக்கு அதுதான் சீடெல்லாம், இதெல்லாம் என் 1 மாசம் சம்பளம் உழைப்புடி. பாத்துக்கோங்க, உங்க 1 மாசம் உழைப்பு என்ன லட்சணத்துல இருக்குன்னு. 1 மாசம் உழைச்சீங்கன்னா 50 முறுக்கு, 4 படி சீடை, 40 அதிரசம், 25 மாவுருண்டை, இதுதான் கிடைக்கும். உங்க மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாரு கோபி சார்,